பாய், அப்புறம் பார்க்கலாம். ஹலோ ஹலோ சிவா, என்ன ஏமாத்திட்டாங்க, எனக்கு பயங்கர நஷ்டம் பார்த்துக்க. ஆகாஷ் ஜுவல்லர்லேருந்து உண்மையான செயினை வாங்கிக்கிட்டு வந்தேன். ஏன்னா திருட்டு பசங்களை கையும் கலவமா பிடிக்கலாம்னு, ஆனா அவங்க என்னையே மிரட்டி அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள அவங்க காணாம போயிட்டாங்களே, எங்க தேடி பார்த்தோம் ஆளை காணோம். வாங்க என் சூர புலிகளா, இன்னைக்கு என்னத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு நாங்க போலீஸ் கிட்டயே ஆட்டைய போட்டு வந்துட்டோம் தெரியுமா? அந்த போலீஸோட முகத்தை நீங்க பாத்துருக்கணும். அந்த ஆளு நம்மள பிடிக்கிறதுக்காக வந்து கடைசியில நம்ம கிட்டயே மாட்டிக்கிட்டாரு. இந்த தடவை நான் வேற ஒரு வேஷத்துல போகலாம்னு இருக்கேன். அதோட சிவா, நீயும் இந்த தடவை என் கூடவே தான் இருக்கணும். அவங்க ரொம்ப மோசமானவங்க, உங்களை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நானும் பாட்டியும் பணக்காரங்க மாதிரி போறோம், நீங்க இங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க சரியா? இப்போ உங்க பிரச்சனை இல்ல, என்னைய மாட்டி விட பாக்குறீங்களா நீங்க? நான் சிவாவையே எங்கேயும் போக வேண்டான்னு சொல்றேன், ஆனா நீங்க என்னடானா என்னையே வர சொல்றீங்களா? பாக்யவதி, இது நம்ம பிரச்சனை மட்டும் இல்லமா, இந்த விடாஸ் நகரத்துக்கு உண்டான பிரச்சனை. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டா இதை சரி பண்ணி ஆகணும். நீ மட்டும் என் கூட வரேன்னு சொன்னா நான் உனக்கு ஒரு மாசத்துக்கு வீட்டுல பாட்டே பாட மாட்டேன். சரி, எப்ப கிளம்பணும், எப்படி கிளம்பணும், நான் எவ்வளவு நகை போட்டுக்கிட்ட சொல்லுங்க, எந்த புடவை கட்டிக்கணும்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க பிராணநாதா சொல்லுங்க. நீ பாட்டுக்கிட்ட ஏதாவது வேலை வாங்கடுனா பாட்டு நீ பாட்டுன்னு மட்டும் சொல்லுங்க, அப்புறம் நடக்க போட்ட மட்டும் பாருங்களே. நான் சொல்றத கேளுங்க, வெள்ளக்காரில் டிராப் இருக்க, போலீஸும் அந்த பையனும் சேர்ந்துதான் பண்றாங்க. நீங்க சொன்ன அந்த பையனை நான் பார்த்துட்டேன், யாரும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த பையனுக்கும் போலீஸுக்கும் நல்ல ஒரு பாடத்தை நான் சொல்லி தரப்போறேன். அதுக்கப்புறம் நம்ம வழியில அவங்க எந்த ஒரு டிராப்பையும் வைக்கவே மாட்டாங்க. அப்போதான் இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு புரியும், என்னோட சூர புள்ளிங்க எப்பவும் எந்த விஷயத்திலையும் தோத்து போக மாட்டாங்கன்னு. தாத்தாவோட கார் இந்நேரத்துக்கு இந்த ரோட்ல வந்திருக்கணுமே, ஆனா காரை காணும். என்னாச்சு போய் பார்க்கலாம் வாங்க. தாத்தா, பாட்டி, தாத்தா. ரேவா, அவங்களுக்கு நம்ம பிளான பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி இங்கேதான் இருக்கு, நீ லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் அவங்களை தேடி போயிட்டு இருக்கேன். ஓகே சிவா, நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு, நாங்க வந்துட்டே இருக்கோம். நீங்க வர வழியில ஏதாவது வயசான தாத்தாவையோ இல்ல வயசான பாட்டியோ பாத்தீங்களா சார்? அவங்க என்னோட தாத்தா பாட்டி. இல்லப்பா, நான் யாரையுமே பாக்கல. ஏதாவது வண்டியில பாத்தீங்களா, இல்லனா ஜீப் அந்த மாதிரி, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இந்த வழியில காரோ ஜீப்போ நான் எதையுமே பாக்கலையப்பா. தெரிஞ்சதா? எதுவுமே தெரியல ரேவா, தூரத்துல ஒரு வீடு இருக்கு,
நான் அங்க போய் வேணா கேட்டு பாக்குறேன். நீங்க நேரா அங்க வந்துருங்க. இது ஹைவே சைடுல இருக்கிற ஒரு பங்களா தான். இவன் எங்க இருந்து வந்தா? ஹலோ ஆண்டி, நீங்க வயசான தாத்தாவையோ இல்ல பாட்டியையோ பாத்தீங்களா? அவங்க என்னோட தாத்தா பாட்டி தான். ஹைவேல அவங்களோட கார் மட்டும் தான் இருக்கு, ஆனா அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. சாரி செல்லம், நான் அவங்கள பாக்கல. நான் வீட்டை விட்டு போகவே மாட்டேன், அதோட இங்க யார்கிட்டயும் பேசி பழகவும் மாட்டேன். அதனால எனக்கு யார பத்தியும் தெரியாதுப்பா. நீ உள்ள வாப்பா. இல்ல பரவாயில்ல, தேங்க்யூ, நான் தேடி பாக்குறேன். தப்பிச்ச. இத பார்த்தா ட்ரக் இல்லனா டேங்கரோட டயர் டிராக்ஸ் மாதிரி இருக்கு. அப்படின்னா டேங்கரோ இல்ல ட்ரக்கோ இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கு. ஆனா அந்த ஆன்டி என்ன சொன்னாங்கன்னா, இங்க யாரும் வரவும் மாட்டாங்க போகவும் மாட்டாங்கன்னு. டக்குன்னு இந்த இடத்துல டயர் டிராக்ஸ் எப்படி காணாம போகும்? பார்த்தா டிராக் இங்க இருந்து பறந்து போன மாதிரி இருக்கு, இல்லனா மறைஞ்சு போன மாதிரியும் இருக்கு. சிவா, என்னது இது? நான் உள்ள போய் பாக்குறேன். நீங்களும் லட்டு சிங் சார் இங்க இருந்து யாராவது வராங்களான்னு பாருங்க. யாராவது வந்தா எனக்கு சிக்னல் கொடுங்க. தாத்தா பாட்டி எங்க இருக்கீங்க? ஹலோ தாத்தா. அட, இந்த ட்ரக்கை நான் முன்னாடியே பார்த்தனே. ஷம்ஷே, அந்த பையன் இங்கே வந்துட்டான். அதானே கடத்திட்டு வந்தல்ல அந்த தாத்தா பாட்டியோட பேரன். நல்ல வேளை அவன் இங்க இருந்து கிளம்பிட்டான், அவனுக்கு சந்தேகமும் வரல. அவ்வளவு ஈஸியா அந்த பையன் இங்க இருந்து போக மாட்டானே. நான் போய் பார்த்து வந்துறேன். தாத்தா பாட்டி. சிவா சிவா, நாங்க ட்ரக்குக்குள்ள இருக்கோம்ப்பா. தாத்தா பாட்டி, உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் ஆகலையே. நல்ல வேளை சிவா, நீ வந்து எங்களை காப்பாத்தின. முதல்ல இங்க இருந்து போகணும், சீக்கிரம் வாப்பா. ஜிகர் பாண்டியா, எங்கடா போனீங்க? பையா, உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீ என்னை பத்தி எதையுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். இந்த சம்சீரோட சூற புள்ளிங்க எப்பவுமே எதுலையுமே தோத்து போக கூடாதுன்னு நினைப்பேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீ பாட்டு பண்ணி பாட்டுப்பா, இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, சிவா ஒரு இடத்துல இருக்கான்னா அங்க சம்சீர் கண்டிப்பா தோத்து போயிடுவானு. இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது. பாத்தியா பாத்தியா, சின்ன பையன் சிவா அடிச்சதுக்கே உனக்கு அழுக வருதுன்னா நான் அடிச்சனா நீ வந்து சட்னி ஆயிடுவ பாத்துக்க. வா வா ஜெயிலுக்கு போலாம்.